பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. இந்த முறை டெல்டாவில் கிடையாது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய வீட்டினுடைய வாசலுக்கு முன்னால் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள், தவறு செய்து கொண்டே இருந்தால் தி ரூஸ்டர்ஸ் ஆர் கமிங் ஹோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, திரும்ப நம்ம வீட்டுக்கு அது வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வீட்டுக்கு அனைத்தும் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இங்க இருக்கிறவங்க யாருமே வந்து மேம்போக்கான அரசியல் செய்வதற்கு யாரும் இங்க வரவில்லை. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், நண்பர்கள் எல்லாருமே உண்மையான தேசியத்தையும் உண்மையான ஆன்மீகத்தையும் அடித்தளத்திற்கு எடுத்து சென்று ஒரு உண்மையான அரசியல் கட்சியான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்க பாருங்க, இவெல்லாம் பெரிய தலைவர்கள், காலையிலிருந்து ஒரு தண்ணி கூட கொடுக்காம சுகர் பிபி எல்லாத்துக்கும் இருக்கும். இதை திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க லைஃப்ல இதை போன்ற ஒரு உண்ணாவிரதம் செய்து பார்க்க ஒரு கனவு கூட காண முடியும். உதாரணத்துக்கு பிபி துரைசாமி அவங்களை எடுத்துக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மூஞ்சிய விங்கிச்சு காலையில் அவர் வந்த விதத்திற்கும் இப்போது அவர் அமர்ந்திருப்பதற்கும் அவர் முகத்திலேயே தெரியுது. ஆனென்றால் எடுத்த கொள்கைக்காக அனைவரும் அமர்ந்திருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க அமர்ந்திருக்கிறீங்க, அது குறிப்பாக பெண்கள். வீட்டில் நீங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு கணவன்மார்களுக்கெல்லாம் சமைச்சு வச்சுட்டு வேற வேற இடத்துல கன்னியாகுமரியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய நிர்வாகிகள் வந்து பஸ்ஸை பிடிச்சு ட்ரெயினை பிடிச்சு நைட்டு முழுவதும் வந்து இங்கே வந்து நம்முடைய அண்ணன் உட்பட இவ்வளவு பெரிய அறப்போராட்டத்திலே ஒரு டிசிப்ளின்டாக ஒருவரும் கூட உங்களுடைய இருக்கையை விட்டு நகராமல் அப்படியே நீங்க அமர்ந்திருக்கிறீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய மனதில் சென்று விட்டது என்றுதான் அர்த்தம். இப்போது நாம் ஓட்டு பெட்டியிலும் வாக்கு பெட்டியிலும் அந்த வாக்கு எந்திரத்திலையும் தான் அந்த மனசில் இருக்கிறத வாக்குகளை மாற்றி ஆட்சிக்கு வரணும். நிச்சயமாக நடக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. போராடுவதற்கு நாம் தயாராகிவிட்டோம், உழைப்பதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள், கேட்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். நம்முடைய மீடியா நண்பர்களும் கூட இந்த கடந்த 2 மாதங்களாக மீடியா கவரேஜை பார்க்கும் பொழுது அவர்களும் மனசு மாறிவிட்டார்கள் என்றுதான் தோன்றுகிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவது யாருனாலையும் கூட தடுக்க முடியாது. காரணம் என்னவென்றால், இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் உலகத்தில் எங்க போய் எந்த சர்வே எடுத்தாலும் கூட அப்ரூவல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 70% குறையாம இருக்கிறார். 100 பேர்கிட்ட போய் உலகத்தின் முதல் தலைவர் யாரு, நீங்க ஜெர்மனியில பிரான்ஸ்ல அமெரிக்கால கேட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிறவன் 170 பேர் ஓட்டு போறான். இந்தியாவில் வந்து 74 பேர் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க எல்லா பத்திரிகை சர்வேல. 174 பேர் அப்ரூவல் ரேட். அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய கனவு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று. அதனால்தான் அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே தமிழர்கள். நம்முடைய தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி இறையன்பு சாருடைய அண்ணன் ஒருத்தர் மோடிஜிட்டு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். தமிழ்நாட்டினுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க இப்ப மோடிஜியோட ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க போய் பார்த்தாலும் தமிழர்கள் தான் சுத்தி இருக்கிறாங்க. அவர் படிக்கிறதும் இப்ப தமிழ் புத்தகங்கள் தான், திருக்குறள் படிக்கிறாங்க, தமிழ் கத்துக்கணும் நினைக்கிறாரு. இங்கிருந்து அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிகள், 38 எம்பிகள் செய்த ஒரே சாதனை என்னவென்றால் ஏர் இந்தியால 32 டிக்கெட் இலவசம், வருஷத்துக்கு 32 டிக்கெட் இலவசம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, பயன்படுத்தி போறாங்க. போன இது வரைக்கும் கேன்டீன்ல சமோசா எல்லாம் 5 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்ப மோடிஜி ஏத்திட்டாரு. நீங்க தான் நல்லா சம்பாதிக்கிறீங்களா, ஏன் 5 ரூபாய்க்கு கொடுக்குறீங்கன்னு. எப்ப பார்த்தாலும் பார்லிமெண்ட்டுக்கு வெளியிருக்கிற நம்முடைய தேசப்பிதா நம்முடைய தந்தையார் மகாத்மா காந்தி அவர்கள் சிலை இருக்கிறது, அங்கே போய் உட்காந்துக்கிறது. மகாத்மா காந்தியை பிடிக்காம அருவறுப்பாக நின்றுருக்காரு. இவங்க வேற வேலையெல்லாம் நம்ம பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா சொல்றது அனைத்தும் பொய், சொல்றது அனைத்தும் பொய். இவங்க இந்த 3 வருடங்களாக தமிழகத்துக்கு செய்தது மட்டும்தான், இந்த எம்பிக்கள் வேற எதுவுமே செய்யல. அதனால் சாது மிரண்டால் காடு தாங்காது நாடு தாங்காது என்பது போல தமிழக மக்கள் இதுக்கு மேலே தாங்க முடியாது. இவர்கள் செய்த அட்டூழியம், இவர்கள் செய்த அட்டகாசம் அதுதான் பார்த்தேன். அவங்க நடத்துற ஒரு டிவி சேனல் என்ன போடுறாங்கன்னா லாக்டவுன் போடுறாங்க. இதே முதலமைச்சர் சொல்றாங்க, நாங்க வந்தோம்னா எந்த காரணத்துக்கும் லாக்டவுன் போட மாட்டோம். உதாரணத்துக்கு பாருங்க, மீடியால அவங்க நடத்துற ஒரு டிவி சேனல் போடுறாங்க. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. தமிழக மக்கள் ரொம்ப குஷியா விமர்சையா போய் பஸ்ல போய் உட்காந்துட்டாங்க வெளியூர் போறதுக்குன்னு. என்ன அநியாயம் பண்றீங்க, எல்லாரும் அன்றாடம் காட்சிகள், அவங்கவுங்க வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே லாக்டவுன்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோல் ஆகுது, ஃபுட்டேஜ் போடுறாங்க. லாக்டவுன் தமிழக மக்கள் அப்படியே சந்தோஷமா கோலாகலமாக அரசு பேருந்தில் அமர்ந்து சென்னை விட்டு வெளியே போறதுக்கு தயாராயிட்டாங்க.
எத்தனை காலத்திற்கு இந்த பொய் செய்தி, எத்தனை காலத்திற்கு இந்த பொய் செய்தி? மோடிஜி சொன்ன அந்த மூன்று விவசாய சட்டங்களை பத்தி பொய்யான செய்தி, என்ன சொன்னாலும் பொய்யான செய்தி. 27% கோட்டா ராஜா சூப்பரா சொன்னார். 1986 சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு வரப்பட்ட சட்டம் அது ஆல் இந்தியா கோட்டா. சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க ரிசர்வேஷன் அப்ளை ஆகாது. 2007 நம்முடைய பட்டியலின சகோதரருக்கு ரிசர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கறாங்க. 2015 ஒரு ஓபிசி நண்பர் போய் கேட்கிறார், ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு. 2016 நரேந்திர மோடிஜியுடைய அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு அபிடவிட்டா கொடுக்கிறோம், நாங்கள் ஓபிசி ரிசர்வேஷன் கொடுப்பதற்கு தயார், நீங்க தான் சொன்னீங்க கொடுக்க கூடாதுன்னு தயவு செஞ்சு உங்க ஆர்டர் மாத்துங்க, நாங்க ரெடியா இருக்கோம். காக்கா உட்கார்ந்து பணம் அந்த பணங்கா உழுவும் இல்லைங்க, காக்கா உட்கார்ந்து பணங்கா உழுந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க போய் உட்கார்ந்து யாரோ டிஎம்கேல இருக்கிற ஒரு லாயரை போய் கோர்ட்ல கேஸ் போடுறாரு. இல்ல இல்ல கொடுங்க, இல்ல இல்ல கொடுங்க, அதான் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லியாச்சு. சுப்ரீம் கோர்ட்டினுடைய பழைய ஆர்டர் மாத்திரக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதையும் மாற்றி இப்ப 27% இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம். நம்ம தலைவர்கள் தமிழகம் முழுவதும் சென்று பேசினா நீங்களே சொல்லுங்க, நியாயம் யாரு பக்கிறது? உண்மையான சமூக நீதி காவலர் யார்? உண்மையான சமூக நீதி பாதுகாவலர் யார்? இது எதுவுமே பேசாம நாங்க போய் கேஸ் போட்டனாலதான் அது வந்துச்சுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் போய் சொல்லுச்சுன்னா எப்படி ஏத்துக்கணும்? இதை போல் அனைத்து பொய்களையும் முறியடிப்போம். வருகின்ற காலம் நம்முடைய காலம். காலையிலிருந்து பொறுமையாக இங்கே அமர்ந்த ஒரு ஒரு நண்பருடைய, ஒரு ஒரு தாயினுடைய, ஒரு ஒரு தந்தையினுடைய, ஒரு முக்கியமாக ஒரு ஒரு விவசாயினுடைய காலை தொட்டு வணங்கி, பாதத்தை தொட்டு வணங்கி, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு சார்பாக எங்களுடைய நன்றியை மட்டும் தெரிவிக்கவில்லை, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்து அனுப்பிவிடுகிறீர்கள். நீங்கள் டெல்டா பகுதி என்பது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் சாய்ந்து விட்டது என்கின்ற நம்பிக்கையை கொடுத்துள்ளீர்கள். கடைசியாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு எங்களுக்கு எந்த கோபம் கிடையாது. பெங்களூர்ல பாத்தீங்கன்னா 28 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க, எல்லாம் இங்க வந்து ஓட்டு போறோம். உங்க சொந்தக்காரங்க மாமா மச்சர்லாம் அங்க இருக்கலாம், தொழில் பண்ணிருக்கலாம், இங்க வரலாம், நம்ம ஊர்ல ஓட்டு போடுறாங்க, வச்சிருக்காங்க, குடும்பம் இங்க இருக்கு. இத்தனை காலமாக இந்த காவிரியை வைத்து குளிர்காய்ந்து அதன் மூலமாக தமிழகத்துக்கும் கர்நாடகாக்கும் சண்டை ஏற்படுத்தி பல அப்பாவி உயிர்களை காவு வாங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை அது செய்வதற்கு நாங்கள் விரும்பவில்லை. இந்த முறை விட்டிருந்தாங்கன்னா அதை பண்ணிருப்போம், பண்ணிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய பல சகோதரருடைய உயிரை காவு வாங்கியிருப்பார், தமிழகத்திலே அதை செஞ்சிருப்பார். அதனால்தான் நம்முடைய அறப்போராட்டம் என்பது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசை எதிர்த்து, கர்நாடகாவில் மேகதாது அணையை கட்டுவேன் என்று சொன்ன எதிர்கட்சி தலைவர்களை எதிர்த்து, கர்நாடகா மக்களை எதிர்த்து கிடையாது. அவரும் நம்மளை போன்றவர், சூதுவாது தெரியாதவர், அவங்க வேலையை செய்யறவங்க, அன்றாடங்காட்சிகள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் அரசியல் சதியை இந்த உண்ணாவிரத போராட்டம் மூலமாக நாங்கள் முறியடித்திருக்கின்றோம். இல்லைன்னா இந்த டைம் அந்த லெவலுக்கு போய் பஸ்ஸை உடைச்சு கொளுத்தி எரிச்சு பல பேரை விதவையாக்கி பல குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாம பண்ணி அதன் மூலமாக அரசியல் செய்திருப்பேன். ஏன்னா அங்கிருந்து ஆளுங்க இங்க வந்துட்டாங்க, அவங்க அடுத்து என்ன யோசிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால்தான் முக்கியமான ஆளுமைகள்லாம் பின்னாடி இருக்கிறாங்க. அதனால் நிச்சயமா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, வருகின்ற காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம். இதே நம்பிக்கையுடன், இதே பொறுமையுடன், இதே சக்தியுடன், எப்படி உங்களுக்கு ஒரு வேள்வி இருக்கோ அதே போல நீங்க துணை நிற்கணும். இது கடுமையான ஃபைட், ஒரு நாள் இரண்டு நாள் யுத்தம் கிடையாது, குருஷேத்திர யுத்தம் போல நிறைய இழப்புகள் வரும், நிறைய சந்தர்ப்பங்கள் நமக்கு வரும், பயன்படுத்தி இருக்கலாம், பயன்படுத்தி இல்லாமல் இருக்கலாம். 4 வருஷத்திற்கு மேல இந்த போராட்டம் நடக்கும், அதனால நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. 4 வருஷம் கடுமையான போராட்டம் இது. ஒரு ஒரு இஷ்யூலையும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையும் எடுத்து பேச நாங்கள் தயாராகிவிட்டோம். ஒரு நாளைக்கு தயாரா இருக்கோம், ஒரு மாசம் உண்ணாவிரதத்துக்கு தயாரா இருக்கும் அடுத்த இஷ்யூ. அதனால் நீங்க கூட நில்லுங்க, இதே வேள்வியோடு இருங்க. வருகின்ற காலம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் கொண்டு வந்து அமர்த்துவோம். வந்த அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இந்த டெல்டா பகுதி தஞ்சை மாநகரம் கருப்பண்ணன் சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் ராசியான பகுதி, இதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்திலே வரட்டும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.